ரோகிணி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 14/6/2019 வைகாசி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று முழுவதும் சித்தயோகம். இன்னைக்கு வைகாசி மாதம் வளர்பிறை துவாதசி திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு காலையில் 11:30 வரை சுவாதி நட்சத்திரம், பிறகு விசாக நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் துலாராசியில் சந்திரன் இருக்கிறார். இரவு முழுக்க இருந்து மறுநாள் விடிய காலையில் 5:12 விருச்சிக ராசிக்கு சந்திரன் பெயர்ச்சியாகிறார். இன்று காலை 7:23 முதல் 8:53 வரை குளிகை காலம், காலை 10:23 முதல் 11:53 வரை ராகு காலம், மாலை 2:53 முதல் 4:23 வரை யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய் புதன் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது சனி. இன்னைக்கு பாருங்க பிரதோஷம். இன்னைக்கு சிவ வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதோடும் இல்லாமல் இன்னைக்கு வந்து குரு நட்சத்திரம், அதனால் குருமார்கள் தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, இந்த மாதிரி ராகவேந்திரர், இது மாதிரி குருமார்கள் தரிசனம், குரு மகான்களோட சமாதிகள், இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி பாருங்கள், விடிய காலையில் 15/6 இந்த இன்றைய தேதிக்கு 5:12 காலையில் சந்திரன் விருச்சிகத்துக்கு மாறுறார். துலாராசியிலேருந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்க, இன்னைக்கு பிரயாணங்க வீண் பிரயாணம் தான், வெட்டி அலைச்சல் தான், உத்தியோகத்திலையும் தொழிலையும் டென்ஷன் தான். இன்னைக்கு நண்பர்களுடன் உல்லாசம், காது பிரச்சனை வேற, இன்னைக்கு தைரியம் குறைச்சல், இன்னைக்கு லோன் வாங்க என்ன வருது, கோல்டு லோன் வாங்கிறதுக்கும் ஏற்பாடாகுது, சகோதர வகையிலையும் சங்கடம் தாங்க, அது மாதிரி நாள் இன்னைக்கு. அடுத்தபடியாக பாருங்கள் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, புகழ் வருது, எல்லாம் ரெடி ஆகுதுங்க. குறிப்பாக இன்றைக்கி பாருங்கள், ரிஷபராசி பெண்களுக்கெல்லாம் திருமணம் இன்றைக்கி கை கொடுதுங்க. இன்றைக்கி நிச்சயதார்த்த லெவலில் கூட வந்துருங்க. அது மாதிரி ஒரு ரிஷபராசி பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி யோகமான நாள். அந்த மாதிரி 7 குரு இருக்கிறாரு, இன்றைக்கி வந்து பேசி இன்றைக்கி வந்து தாம்பலம் மாற்றிக்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி ரெடி ஆகிடும். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியில் வந்து பாவகரகமான செவ்வாய் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, அங்கே புதன் போய் ஆட்சியாக இருக்கிறார், ராசி அதிபதி ஆட்சி இருந்தாலும் பாருங்கள் சனி கேது பார்க்குறாரு. இன்றைக்கி எல்லா வேலையும் டென்ஷன் தான், தாமதம் தான். இன்றைக்கி சாப்பாடை ஜாக்கிரதையாக சாப்பிடணுங்க. கண்டதாக சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி அலர்ஜி வேறு ஏதாவது உபாத்திரவம் பண்ணும். இன்றைக்கி குழப்பமான நாளுங்க. கடன் வாங்க என்ன வருது, கடனும் வாங்குகிற ஒரு நிலை வருது, இது மாதிரி பல தொல்லைகள்ங்க. இன்றைக்கி ஒரு வேலையும் நடக்காது, நாளைக்கு தான். இன்றைக்கி நாள் சரியில்லைங்க, டென்ஷன் ஆகாமல் மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், புத்திர வகையில் சுப செலவுங்க. இன்றைக்கி ரொம்ப மிக நிதானம் தேவைங்க. இன்றைக்கி புத்தியை கெடுக்கும். வாகனம், தந்தை இவங்க வகையில் நன்மை ஏற்படும். பொதுவாக இன்றைக்கி டென்ஷனான நாளுங்க. யாரையும் காயப்படுத்திடாதீங்க, அந்த மாதிரி பேச்சு வரும்.
சகோதர வகையில் அதிக டென்ஷனுங்க. இன்னைக்கு தங்களுக்கு நாள் சரியில்லைங்க. அதனால் நாள் சரியில்லைன்னா இருக்கிறவங்கள்ட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுவோம். அதெல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக புன்முறுவலோட யாரையும் காயப்படுத்தாமல் இன்னைக்கு மெதுவாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அது மாதிரி நாள் இன்னைக்கு. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, மூணில் சந்திரன், பத்தில் போய் சூரியன் சுக்கரன் குரு பார்க்குறார். தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பு தான். இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு நெருடல் இருக்குங்க. சங்கடமான மனநிலைங்க, இன்றைக்கி குழப்பந்தான். இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் ஒத்தி போட்டுருங்க. இன்றைக்கி நாள் சரியில்லை, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்றைக்கி அது மாதிரி டென்ஷனான நாள். அது மாதிரி இன்றைக்கி சிம்மராசிக்கெல்லாம் பாருங்கள், ஒரு கவலை பிடிச்சிருக்கும். அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. பணத்துக்கு ஏற்பாடாகுது, குடும்பத்தில் சுபகாரியம், மகிழ்ச்சி. இருந்தாலும் பணம்லாம் சனி ஞாயிறு தாங்க பணம் கிடைக்கும். இன்றைக்கி ஒன்றும் பணம் வராது, செலவு தான், நஷ்டம்தான், விரயம்தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு எட்டில் போய் சூரியன் சுக்கரன் இருக்கிறார். குடும்பத்தில் சுப செலவு, பணத்துக்கு ஏற்பாடாகுது. இன்றைக்கி பொன் பொருள் ஆபரண வகையில் செலவு, வாகன செலவு. காலையில் 11:30 வரைக்கும் மனசே சரியில்லைங்க, டல்லாக இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே பாருங்கள் நல்ல பலன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான செலவு நாளுங்க. காலையில் 11:30 வரைக்கும் டென்ஷனாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சூடான வார்த்தை, குடும்பத்தில் சலசலப்பு, விரயம், மறதி. இன்றைக்கி தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, எல்லாமே இன்றைக்கி சரியில்லைங்க. மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளுங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், ராசியில் சனி கேது. அந்த சனி கேது இருந்து நமக்கு வந்து படாத படப்படுத்துகிறார். இன்றைக்கி சந்திரன் போய் 11:00 இருக்கிறார். இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, இன்றைக்கி சுப செலவாக நடக்குதுங்க. வாகன செலவு, கடன் வாங்கிறது தீருது, கடன் தீரும் நாள் இன்றைக்கி. இன்றைக்கி புகழ் கௌரவம் எல்லாம் ஓங்குது. நல்ல நாளுங்க இன்றைக்கி, மகிழ்ச்சியான நாளுங்க தனுசுக்கு. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், பிரயாண நாள் இன்றைக்கி. இன்றைக்கி சந்தோஷமான நாள், தொழில் உத்தியோகம் மிக சிறப்புங்க, உல்லாசம்தான். இன்றைக்கும் இந்த மாதிரி நாளைக்கும் பணம் வருங்க. 2 நாளைக்கு பணம் வர்ற நாள் தான். சங்கடம் தீரும் நாளுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கிடைக்கும், அதுக்கு உத்தரவாதம் வந்துருச்சுங்க. அது மாதிரி இந்த குரு போகிறதுக்குள்ளே மகர ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம், திருமணம், சந்தான பாக்கியம், தொழில் இது நாளை நடத்தி கொடுத்துடுவார். 29 மகர ராசிக்காரர்களுக்கு 29 நல்லதெல்லாம் நடத்தி கொடுத்துவார். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு பணம் வருதுங்க, மகிழ்ச்சியான நாளுங்க, பிரயாணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி இன்றைக்கியும் வருது பணம், நாளைக்கும் பணம் வருது, வாகனம் ஏற்படுது, தாய் வகையில் ஆதாயம் கிடைக்கிது, நண்பர்கள் உதவி கிடைக்கிது, எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்ல நாளுங்க. போன வாரம் பூரா கஷ்டப்பட்டோம், இந்த வாரம் பூரா மகிழ்ச்சியாக இருப்போம். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைக்கி தொடருது. நேற்று சந்திராஷ்டமம், இன்றைக்கி சந்திராஷ்டமம். பணத்துக்கு ஏற்பாடாகிருங்க. சிலருக்கு பணம் கூட இன்றைக்கி வருங்க. அதாவது நம்ம பிறக்கும் போதே தேய்பிரலில் பிறந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் சந்திராசிரமத்தில் பாருங்கள் டென்ஷன் இருந்தாலும் பணம் வரும். பணம் வர சந்திராசிரமத்தில் பணம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுக்கு ஏற்பாடாகுதுங்க.
உத்தர வகையில் சிறு சங்கடம் ஏற்படுது. பொதுவாக டென்ஷன் தான் இன்னைக்கு, சந்திராஷ்டிரமனாவே டென்ஷன் தாங்க. இருந்தாலும் நேற்று மாதிரி இல்லைங்க, நேற்று தான் படாத படப்பட்டோம், இன்னைக்கு முன்னேற்றமான நாள் தான், தெய்வ அனுகூலம் உள்ள நாள் தான். அதனால் போய் இன்னைக்கு அம்பாவை தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு மீனராசிக்கெல்லாம் அப்படி ஒரு நல்ல நாள், சந்திராஷ்டிரமாக இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தினால இன்னைக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்குங்க. வணக்கம், நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.